காடுகளில் அனிமல்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கறதுக்காகவே இந்த ஒரு கேமரா யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்க்க மரம் மாதிரியே இருக்கும். இது பேர் தான் ட்ரையல் கேமரா. இந்த வீடியோவில் அனிமல்ஸ் பண்ணுற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்கலாம். ஏன் பேர் குரு, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வளர்க டெக்னாலஜி. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த வேட்டையர்கள் எல்லாமே காட்டுக்குள்ளே டென்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஒரு டென்ட்டுக்குள்ளே டக்குன்னு சிங்கம் போயிடுச்சு. ஆனால் நல்ல வேலை யாருமே அங்கே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வேட்டையாடிட்டு ஒரு கார்லேயே இருந்தாங்க. சிங்கத்தை பார்த்து பயந்துட்டு அந்த காருக்குள்ளேயே இருந்துட்டு லைட்டையும் ஆரணியும் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு சிங்கம் அந்த இடத்த விட்டு போச்சு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சான். பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சேரியும் எடுத்துகிட்டு போய் தூக்கி தூர போட்டுடுச்சான். நல்ல வேலைங்க அந்த இடத்துல வந்து எந்த மனுஷனும் இல்லை. திடீர்னு அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான்னா அந்த மனுஷனோட நிலைமையை நினச்சி பாருங்களேன், கன்ஃபார்ம் அது கடிச்சு பதறி இருக்கும். வேட்டையர்களாக இருந்தால் கூட தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் எவ்வளோ பெரிய அனிமல்ஸ் வந்தாலும் அவ்வளோதான், மனுஷனோட கதி கோவிந்தா. இதனால மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, டூர் போகிறோம் அது போகிறீங்க இது போகிறேன்னு நைட் நேரத்தில் நீங்கள் டென்ட்டு போட்டு தூங்குறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய அனிமல்ஸ் வந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சமீபத்தில் இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது ஏதோ காமெடி வீடியோன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஏன்னா இது வந்து ஏதோ கரடி விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து விளையாடலைங்க. இதை நல்லா நீங்கள் ஊற்று பார்த்தா தான் தெரியும், அவங்க அம்மா கரடி அந்த குழந்தை கரடி எடுத்து மேலே எப்படியோ போய் மாட்டிக்கிச்சு. அதை காப்பாற்றுறதுக்காக அம்மா கரடி வந்து பார்த்தீங்கன்னா அதை போராடுது. இந்த அம்மா கரடிக்கு ரெண்டு குட்டி கரடி இருக்குது. இந்த அம்மா கரடியால் மேலேயும் ஏற முடியல. ஏன்னா குச்சி வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு குச்சி மாதிரி ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. இதால் மேலே ஏறவும் முடியல, இது உடைக்கவும் முடியல. அப்புறம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி அப்படியே அந்த குச்சியை ரெண்டாக உடச்சி அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தை கரடியை காப்பாற்றிட்டாங்க. இந்த ஒரு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையல் கேமரான்றது மூலமாக பதிவாயிருக்கு. இந்த ஒரு கரடி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது டான்ஸ் எல்லாம் ஆடலிங்க. அதோட முதுகில் அரிப்பு இருக்கிறத அது ஒரு மரத்தில் போயிட்டு தேய்ச்சிட்டு அது சரி பண்ணுது. ஆனால் பெரிய பெரிய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த கரடியோட பேக் சைடில் இருக்கிற முடி வந்து ரெண்டும் ஒட்டிக்கிட்டு அதை பிரிக்கிறப்ப கரடிகள் இது பண்ணுமா. இது வந்து பார்த்திங்கன்னா கரடிக்கு இருக்கிற நார்மலான ஒரு செயல் தான். ஆனால் இது நம்ம பார்க்குறப்ப ரொம்ப வேடிக்கையாகவும் ஃபன்னியாகவும் தான் இருக்குது. இது வரைக்கும் மனுஷங்க கண்ணாடியை பார்த்து தானே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு அனிமல் கண்ணாடியை பார்த்தா என்ன ஆகுன்றது தான் இந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பாங்க. இந்த சிம்பன்சி நடந்து வர வழியில் ஒரு பெரிய கண்ணாடியும் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேமரா வச்சுருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பன்சி என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக. இந்த சிம்பன்சி இன்னொரு சிம்பன்சி தான் நம்மள்கிட்ட சண்டைக்கு வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. ஆனால் இதே மாதிரி அங்கே நிறைய சிம்பன்சி வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுது. எல்லா சிம்பன்சியும் நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு முன்னாடி இன்னொரு சிம்பன்சி இருக்கு, அதை நம்மளை அடிக்க வருதுன்னு. ஆனால் அதுக்கு கண்ணாடின்றது தெரியல. இந்த சிம்பன்சி பண்ணுற விஷயம்லாம் பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல. வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இந்த ஒரு காட்சியை பாருங்களேன். அதாவது அம்மா கரடி தன் குழந்தைகள் கரடிக்கு ட்ரைனிங் கொடுக்குது. எதுக்காகடா ட்ரைனிங் கொடுக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது ஆண் கரடி வந்து இந்த குட்டி குழந்தைங்க கரடி எல்லாமே கொன்னுடுமா. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, அதாவது ஆண் கரடியும் பெண் கரடியும் சேர்றப்ப குழந்தை கரடின்னு ஒன்று இருக்கக்கூடாதான். அப்படி இருந்ததுன்னா ஆண் கரடி அந்த குழந்தை கரடியெல்லாம் கொன்னுடுமா. அதுக்காகவே இந்த அம்மா கரடி என்ன பண்ணுது, எல்லா குட்டி கரடிகளையும் மரத்துக்குள்ள ஏறுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. பொதுவாகவே ஆண் கரடி வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால மரத்து மேலே ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக. அதனாலே ஆண் கரடியெல்லாம் எப்போ வரும்னு தெரியாமலே அதுக்கு இப்போயே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இப்படி ட்ரைனிங் கொடுக்கறது மூலமாக அந்த சின்ன கரடியெல்லாம் தப்பிச்சுடுமா. இன்னும் ஒரு தாய் பாசம். ஆனால் எத்தனை குட்டி கரடி இருக்குது, அதெல்லாம் ஆண் கரடி அடிச்சு என்னாகும். இது வரைக்கும் பாம்பு ஆந்தி சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்களேன். இந்த ஒரு வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாம்பு பின்னாடி வந்து அப்படியே அந்த அவுளை கடிக்கிற மாதிரி இந்த அவுளு டக்குன்னு பறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் இது இன்னும் ஒத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆந்தையை பாம்பு கடிக்கிறப்ப டக்குன்னு அந்த ஆந்தை பாம்பை தண்ணியில் தள்ளி விட்டுட்டு அது பறந்து போச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஆந்தைக்கு நைட்டில் தான் கண்ணு தெரியும். ஆனால் இந்த பாம்பு வர்றதே இந்த ஒரு ஆந்தைக்கு தெரியல. இது மட்டும் இல்லாமல் பாம்பு எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து கடிக்குதுன்னு பாருங்கள். அதனால் பாம்புக்கிட்ட எப்பயுமே எச்சரிக்கையாகவே இருந்துக்கணும்.
இந்தோனேஷியாவை சேர்ந்த பைக் ரைடர்ஸ் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படி வித்தியாசமான ஒரு ஜந்துவை பார்த்துருக்காங்க. அந்த ஜந்துவை பார்த்தோன்னே அவங்களோட ஹெல்மெட்ல இருக்க கேமராலையும் போன்ல இருக்க கேமரா மூலயமா அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எடுக்க ஆரம்பிச்சோன்னே இது பார்க்க அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசியில ஏதோ வயல்வெளிக்குள்ள போயிட்டு மறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்க முடியலையா. இதை பார்க்கவே காப்ளிங் மாதிரி இருக்குன்னு அப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவை அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்றப்ப கிட்டத்தட்ட 1,000,000 வியூஸ் வந்துதான் இதுக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கரடி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதாவது காட்டில் வச்சிருக்க ட்ரையல் கேமராவை இது ஏதோ ஒரு உணவுன்னு நினச்சி அதை வாயாலையும் பல்லாலையும் வச்சு நல்லா கடிக்குது. ஏன்னா ட்ரையல் கேமரான்றது மரத்திலே மாட்டிருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு தேன் கூடு மாதிரி இருந்ததுனால அதை நல்லா வாயை வச்சு நல்லா இழுப்பு இழுப்புன்னு இழுப்பிடுச்சு. ஆனால் இது மூலமாக என்ன ஆச்சுன்னு தெரியுமா, அந்த கேமராவோட லென்ஸும் ஸ்க்ரீனும் செம்மையாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு கேமரா அது பேர் என்ன, அது பேர் உணவு இல்லை அப்படின்றதுக்காக இது அப்புறம் விட்டுட்டு வெளியில போயிடுச்சு. திடீர்னு அங்கே ஒரு மனுஷன் உட்காந்து வீடியோ எடுத்திருந்தானா அவன் நிலம் என்ன ஆயிருக்கும். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மற்றும் அமேசிங் வீடியோக்கு நம்ம வளர் கிடைக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, சி யூ.